வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இருக்காங்க. அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் இன்னைக்கு அவரோட பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் கேபிரியல். அதிமுக பொதுச் செயலாளர் தேர்வு நடத்த உச்ச நீதிமன்றம் வந்து தடை விதிச்சிருக்காங்க. இபிஎஸ் தரப்பினருக்கு ஒரு பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது, எப்படி பாக்குறீங்க? இன்றைய தேதிக்கு அதிமுகவின் பொன்னியின் செல்வன் ஓ பன்னீர்செல்வம் தான், அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆதித்த கரிகாலனாக வீழ்ந்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி. இப்படித்தான் இதை வர்ணிக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், ஒற்றை தலைமை பொதுச் செயலாளர், இந்த ஒரே குறிக்கோளோடு தான் அதிமுகவில் இந்த மாற்றங்கள் ஏற்பட்டன. ஒருங்கிணைப்பாளர்கள் தேர்தல் நடந்து 9 மாதங்கள் ஆகின்றன, 2021 டிசம்பர் மாதம். அதற்கு பிறகு ஜூன் மாதம் இந்த பிரச்சனைகள் துவங்கியது. இந்த நடப்பு பொதுக்குழு, இப்போது விவாதத்தில் இருக்கிற பொதுக்குழு, அந்த பொதுக்குழு மீதான தீர்ப்பு, தனி நீதிபதி தீர்ப்பு, அதற்கு பிறகு வந்து அதை ரத்து செய்த இரட்டை நீதிபதியின் தீர்ப்பு, செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி அந்த தீர்ப்பு வந்தது. இன்றைக்கு செப்டம்பர் மாத கடைசியிலே இருக்கிறோம். இப்போது இன்றைய விவாதத்தின் போது, உச்ச நீதிமன்றத்தின் இன்றைய விவாதத்தின் போது முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நீதிபதிகள் குறிப்பிட்டார்கள். அது குறிப்பாக நீதியரசர் ஷா வந்து அதை குறிப்பிட்டார். ஒருவருக்கு வந்து 100% பெரும்பான்மை இருந்தாலும், அந்த பெரும்பான்மை என்பது இயல்பாக கட்சியின் விதிகளின்படி தான் இருக்க வேண்டும். இது வந்து அவர் குறிப்பிட்ட விஷயம். அப்படி என்றால் அது ஓ பன்னீர்செல்வத்தின் வாதம் அல்லவா? அதாவது கட்சியின் துணை விதிகளின்படி நடத்தப்படவில்லை, இதுதான் வந்து வாதம். இன்னும் சொல்ல போனால், பொதுக்குழு கூட்டப்பட்டது விதிகளின்படி அல்ல என்பதுதான் வந்து ஒற்றை நீதிபதியின் முன்னால் வைக்கப்பட்ட வாதம். அதுதான் வந்து உச்ச நீதிமன்றத்திலே வைக்கப்பட்ட எஸ்எல்பியின் வாதம். இப்போது அந்த எஸ்எல்பியையும் சேர்த்து இதில் டேக் செய்திருக்கிறார்கள், அதுவும் சேர்ந்து விசாரிக்க வேண்டும். அப்படி என்றால் இயல்பாக நீதிமன்றம் என்ன கருதுகிறது என்றால், பொதுக்குழு கட்சியின் விதிகளின்படி கூட்டப்படவில்லை என்று அதன் உள்ள கிடைக்கையை நாம் அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த கோர்ட் ஹால் அப்சர்வேஷன் என்பது தீர்ப்பிலே வராது, ஆனால் கோர்ட் ஹாலிலே பேசப்படுகிற விஷயங்களை வைத்து நாம் நீதிபதிகள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். அது போக, இது ஒரு அவசரமான விஷயம்தான், ஆனால் அடுத்த வாய்தா போடப்பட்டிருக்கிறது வந்து கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் முதல் வாரம், அதாவது முழு அக்டோபர். பூஜா ஹாலிடேஸ் முடிந்து அக்டோபர்லேயே சுப்ரீம் கோர்ட் துவங்கிவிடும், ஆனாலும் கூட முழு மாதம் கொடுத்திருக்கிறார்கள். அப்போதும் வந்து தடையை விலக்குவதற்கு மனு போட வேண்டும், அதாவது தேர்தல் நடத்த முடியாது, இனிமேல் வந்து உச்ச நீதிமன்றம் இதில் முடிவெடுத்த பிறகுதான் தேர்தல் நடத்த முடியும். அப்போது தேர்தல் நடத்த முடியாது என்பதற்கு ஒரு தடையும் விதித்து, அந்த தடையை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களின் வழக்கறிஞர் அரியமா சுந்தரம் அவர்கள் உறுதிப்படுத்திய பிறகுதான் வந்து நீதிமன்றம் தடை விதிக்கிறது. அதாவது நாங்கள் தேர்தல் நடத்த மாட்டோம் என்று அவர் வாய்மொழியாக உத்தரவாதம் தருகிறார், அதை நீதிமன்றம் பதிவு செய்து தடை விதிக்கிறது. அப்படி என்றால் இந்த ஸ்டே வேகேட் பெட்டிஷன் என்று சொல்வார்கள், தடையை நீக்க கோருகிற மனு, அது முதலிலே போட வேண்டும், அதன் மீது விவாதம் நடக்கும். அதற்கு பிறகு இந்த மெயின் மனுக்கள் மீது விவாதம் நடக்கும். அதற்கு பிறகு அதற்கு வந்து நாம் கவுண்டர் என்று சொல்லப்படுகின்ற மறுமொழி கொடுக்க வேண்டும். அந்த மறுமொழிக்கு இவர்கள் பதில் மொழி கொடுப்பார்கள். அதற்கு பிறகு வந்து ரெண்டு தரப்பிலும் வந்து ஆர்கியூமெண்ட், ரிட்டன் ஆர்கியூமெண்ட். எப்போது முடியும் இது? 2023 ஆகிவிடும். ஆக ஒட்டுமொத்தத்திலே இப்போதைக்கு இந்த குழப்பம் தீராது. அது வரைக்கும் ஓ பன்னீர்செல்வம் நான் ஒருங்கிணைப்பாளர் என்று தான் சொல்வார். காரணம், அந்த ஒருங்கிணைப்பாளர் என்கிற அதை பற்றி ரிட்டன் நீதிபதி அமர்வு கூற மறுத்துவிட்டது. அந்த 49வது பத்தியிலே ஒருங்கிணைப்பாளர் பற்றிய விவகாரம் எல்லாமே தனி நீதிபதி எடுக்க வேண்டிய முடிவு என்று சொல்லிவிட்டது. ஆக இன்றைய தேதிக்கு எடப்பாடி பழனிசாமி இடைக்கால பொதுச் செயலாளர், ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம். ரொம்ப ஒரு விசித்திரமான நிலைமையிலே வந்து பிரதான எதிர்கட்சி சிக்கி கொண்டிருக்கிறது. ஜனநாயகத்திற்கு இது நல்லதல்ல, ஆனால் வந்து அப்படியான நிலைமையை உருவாக்கியதே இவர்கள் தான், தங்களுக்கு தாங்களே தான் இவர்கள் குழி வெட்டி இருக்கிறார்கள். சார், இப்போ நீதிபதிகள் கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, நீங்கள் தான் இப்போ பொதுச் செயலாளராக இருக்கீங்க, அப்புறம் ஏன் அவசரப்பட்டு ஏன் தேர்தல் நடத்த முயற்சி பண்ணுறீங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஸோ இபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏன் அவர் அவசரப்படுறாருன்னு நினைக்கிறீங்க? அதாவது நீங்கள் கேட்பது சரிதான், நீதிமன்றம் அந்த கேள்வியைத்தான் எழுப்பியிருக்கிறது. அது இவர்கள் சொன்னது தான், ஓபிஎஸ் தரப்பிலே வந்து விரைவாக முடிவெடுக்காவிட்டால் இர்ரிப்பேரபிள் டேமேஜ் வந்துவிடும். பொதுவாக வந்து நீதிமன்றங்களிலே நாம் வைக்கிற வாதம் ஒரு ட்ரிபிள் டெஸ்ட் என்று சொல்வார்கள். அதில் வந்து 3 வகையான பரிசோதனைகள். ஒன்று வந்து, இப்போது நீங்கள் முடிவெடுக்காவிட்டால் எனக்கு ஏற்பட போகிற நஷ்டம் என்பது தீர்க்கவே முடியாது. அதாவது நீங்கள் எனக்கு ஆதரவாகவே தீர்ப்பு கொடுத்தாலும்
இன்றைக்கு ஏற்படுகிற நஷ்டத்தை அந்த தீர்ப்பால் நிவர்த்தி செய்ய முடியாது என்பது முக்கியமான ஒரு வாதம். இந்த ட்ரிபிள் டெஸ்டின் முதல் டெஸ்ட் அது, இரிப்பேரபிள் டேமேஜ். தேர்தல் நடத்தபவர்கள் விளைகிறார்கள், அதற்கேற்றவாறு உள்கட்சியிலே வந்து இன்னந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படி தேர்தல் நடந்த பிறகு நீங்கள் தீர்ப்பு கொடுத்தால் என்ன, கொடுக்காவிட்டால் என்ன, இந்த மாதிரியான ஒரு வாதம். எனவே தேர்தல் நடத்தக்கூடாது என்று உயர்நீதிமன்றம், மன்னிக்கவும், உச்சநீதிமன்றம் கூறிவிட்டது. எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் அதில் அவசரப்படுகிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். காரணம், உச்சநீதிமன்றத்தில் ஒரு விஷயம் நிலுவையில் இருக்கிறது. அப்படி நிலுவையில் இருக்கும்போது தேர்தல் நடத்து, அதாவது இடைக்கால பொதுச் செயலராக அவரே தான் இருக்கிறார். உடனடியாக பொதுச் செயலராக வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? ஒன்றும் இல்லை இல்லை. ஆனால் இயல்பான ஒரு சிக்கல் இதில் என்ன இருக்கிறது என்றால், திடீரென்று ஒரு இடைத்தேர்தல் வருவதாக வைத்துக் கொள்வோம். அந்த இடைத்தேர்தலுக்கு வந்து ரெட்டையிலே சின்னம் வாங்குவதற்கு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கையெழுத்து போட வேண்டும் அல்லவா? யார் போடுவார்கள்? இன்றைய தேதிக்கு அதிமுகவில் ரெண்டு பேர் கையெழுத்து போட்டால்தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் செல்லும், ரெட்டையிலே சின்னம் கிடைக்கும். ஏற்கனவே அப்படி கையெழுத்து போடாமலே வந்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் ரெட்டையிலே சின்னமே இல்லாமல் போனது உங்களுக்கே தெரியும். ஆனால் அதுவே வந்து ஒரு இடைத்தேர்தல், முக்கியமான இடைத்தேர்தல் என்று வந்தால் அது கட்சிக்கே பெரிய பின்னடைவாகிவிடும். இடைக்கால பொதுச் செயலாளருக்கு ரெட்டையிலே சின்னத்தில் கையெழுத்து போடுகிற உரிமை கிடையாது. ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளருக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி நான் இணை ஒருங்கிணைப்பாளர் இல்லை என்று தேர்தல் ஆணையத்திலே மனு கொடுத்து விட்டார். ஆக ஒருங்கிணைப்பாளர் மட்டும்தான் மிச்சம் இருக்கிறார். இப்படி ஒரு விசித்திரமான திருசங்கு சொர்க்கத்திலே வந்து அதிமுக சிக்கி இருக்கிறது. இப்போதைக்கு தேர்தல் இல்லை என்பது அவர்களுக்கு உள்ள ஆறுதல். ஆனால் அதெல்லாம் அரசியலில் நாம் சொல்ல முடியாது. தேர்தல் வருமா வராதா என்பதெல்லாம் யாருக்கு தெரியும்? அப்படியான ஒரு சிக்கல் இதில் எடப்பாடி பழனிசாமி அதற்குள் தேர்தல் நடத்தி முடித்து தான் ஒரே பொதுச் செயலராகி ரெட்டையிலைக்கு கையெழுத்து போடுகிற உரிமையை தனக்கு தேர்தல் ஆணையம் தந்துவிடும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். எனவேதான் அந்த காய் நகரத்திலே அவர் செய்தார். ஆனால் அதற்கு வந்து மத்திய பாரதிய ஜனதா வந்து அதற்கு ஒத்துக்கொள்ள வேண்டுமே. அவர்களை பொறுத்தவரையிலே ஒன்றுபட்ட அதிமுக அதோடு கூட்டணி வைப்பதுதான் வந்து நல்லது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அப்போதுதான் வந்து வெற்றி பெற முடியும் என்று. காரணம், எப்போதுமே டெல்லி வந்து பாராளுமன்ற தேர்தல் வந்தால் அந்த மக்களவை தொகுதியை பற்றி தான் அது கவலைப்படும். இன்னும் சொல்ல போனால், எடப்பாடி பழனிசாமி 2026 மனதில் வைத்துக் கொண்டு செயல்படுகிறார், நாங்கள் 2024 மனதில் வைத்துக் கொண்டு செயல்படுகிறோம் என்று பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர்களே கூறுகிறார்கள். இப்படியான ஒரு நிலைமையிலே இந்த விவகாரம் சுமூகமாக தீர்க்கப்பட வேண்டும் என்றால், ஒன்று, இருவருமே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து காம்ப்ரமைஸ் செய்து போகலாம், அதிமுகவுக்கு அது நல்லது, அதாவது ஒற்றுமையான அதிமுக. அதற்கு வழி இருப்பதாக தெரியவில்லை. காரணம் வந்து அவரவர் தரப்பு பிரிந்திருக்கிறது. உதாரணமாக எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுப்பதாக முடிவெடுத்தாலும் அவருடன் இருக்கிற கே பி முனுசாமி அவர்களோ அல்லது வந்து சி வி சண்முகம் அவர்களோ ஜெயக்குமார் அவர்களோ அதற்கு ஒத்துழைப்பார்களா என்பது சந்தேகம் தான். அதே மாதிரியான ஒரு நிலைமை தான் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் இருக்கிறது. எனவே காம்ப்ரமைஸ் என்பது, ஜுடிஷியல் காம்ப்ரமைஸ் அது சாத்தியம் அல்ல, அது நீதிமன்றத்தின் வேலை இல்லை. ஆனால் வந்து பொலிட்டிக்கல் காம்ப்ரமைஸ் அது எப்போதுமே சாத்தியம் தான். அரசியலில் பொலிட்டிக்கல் காம்ப்ரமைஸ் ரொம்ப முக்கியம். இன்றைய தேதிக்கு வந்து அப்படியான ஒரு நிலைமை அதிமுகவில் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. சரி, இப்போ இபிஎஸ் தரப்பினர் வைக்கிற வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்தலைன்னா 1.5 கோடி தொண்டர்களும் பாதிக்கப்படுவாங்க, கட்சி பணிகள்லாம் தடைபடும் அப்படின்ற மாதிரி ஒரு வாதம் முன்வைக்கிறார். அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது கட்சி பணிகள் ஸ்தம்பித்து விடும் என்று சொல்ல முடியாது, நீதிமன்றம் அதை எடுத்துக்கொள்ளாது. காரணம் வந்து அவர்களே என்ன சொல்கிறார்கள் என்றால், இடைக்கால பொதுச் செயலாளர் இருக்கிறார், கட்சி பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று தான் சொல்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால், இந்த இரட்டை நீதிபதி தீர்ப்பை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் வந்து கட்சியின் அமைப்பு சட்டம் துணை விதி அதற்குள் போகவே இல்லை. ஒற்றை நீதிபதியின் தீர்ப்பையும் வந்து அவர்கள் முழுமையாக ரத்து செய்யவில்லை. காரணம், அந்த ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பிரச்சனைக்கு அது முடிவு காணவில்லை. ஆனால் ஃபங்க்ஷனல் டெட்லாக் என்கிற அந்த ஒற்றை வார்த்தையை தான் பயன்படுத்தியிருந்தார்கள். இந்த நிலைமை நீடித்தால், அதாவது ஒற்றை நீதிபதியின் தீர்ப்பு நீடித்தால், நான் இணை ஒருங்கிணைப்பாளர் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார், நான் ஒருங்கிணைப்பாளர் என்று ஓ பன்னீர்செல்வம் சொல்கிறார். ரெண்டு பேரும் வந்து ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாத நிலையில் எப்படி ஒரு கட்சி நடக்கும்? இது ஃபங்க்ஷனல் டெட்லாக் என்கிற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தி இருந்தார்கள். இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பிலே ஆஜராகி வாதிட்ட வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர், ஃபங்க்ஷனல் டெட்லாக் என்ற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் வைத்து எப்படி வந்து ஒற்றை நீதிபதி தீர்ப்பை ரத்து செய்ய முடியும் என்ற கேள்வியை தான் எழுப்பினார். அந்த கேள்வியை எழுப்பும் போது நீதியரசர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், எது எப்படி இருந்தாலும் 100% மெஜாரிட்டியே இருந்தாலும் ஒரு கட்சி அதன் விதிகளின்படி தானே நடத்தப்பட வேண்டும் என்றுதான் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இது போக இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். அதாவது, ஒரு நீதிமன்றம் என்பது இட்ஸ் எ ஸ்கீம். அது நீதிமன்றத்திலே பல வழக்குகள் இருக்கும்,
நீதியரசர்களும் ஒருவருக்கொருவர் கருத்து பரிமாறிக்கொள்வார்கள். நாம் கோர்ட் ஹாலில் பார்ப்பது வேறு, அதற்கு பிறகு அவர்கள் தங்களுக்குள் கருத்து பரிமாற்றம் செய்து கொள்வது என்பது வேறு, அது நமக்கு தெரியாது. இந்திய நீதிமன்றத்திலே இதற்கு முன்னால், அதாவது உச்ச நீதிமன்றத்திலே இதற்கு முன்னால் வேறொரு சிவில் வழக்கு, அந்த வழக்கின் தீர்ப்பு என்பது இதே நமது பொது அதிமுக பொதுக்குழு தீர்ப்பு வழங்கிய அதே அமர்வு. அதில் என்ன ஆயிற்று என்றால், அந்த சிவில் வழக்கில் ஒரு பெரிய பிரச்சனை, அதாவது முதலில் நீதிமன்றத்தில் வாசிக்கப்பட்ட தீர்ப்பு உடனடியாக நமது இணையத்தில் ஏற்றி அது தரவிறக்கம் செய்யப்பட்ட தீர்ப்பு, அதற்கு பிறகு வந்த தீர்ப்பு, அதை சர்டிஃபிகேட் காப்பி என்று சொல்வோம். இது ரெண்டு கடையில் 110 கோடி ரூபாய் வித்தியாசம் இருக்கிறது, 110 கோடி ரூபாய். அப்படி என்றால் ஒரு தரப்புக்கு பெரிய ஆதரவாக அது முடிந்து விட்டது. இரண்டு தீர்ப்புகளையும் ஒப்பிட்டு வந்து பழைய அட்வொகேட் ஜெனரல் கே சுப்பிரமணியம் என்று பெயர் அவர், அவர் வந்து உச்ச நீதிமன்றத்திற்கு போகும்போது நீதியரசர்கள் ரொம்ப அதிருப்தி தெரிவித்தார்கள், என்ன இவ்வளவு பெரிய விஷயமா இருக்கிறது என்று சொல்லி பதிவாளருக்கு, இங்கு சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. அது போக இதே மாதிரியாக ஒரு 6-7 வழக்குகள் பிரச்சனையாக இருக்கின்றன. இப்போது ஒரு புதிய தலைமை நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வருகிறார், அவர் மிகவும் வந்து கண்டிப்பானவர், அவருக்கான அந்த ஜுடிஷியல் ரெக்கார்ட் மிக மிக அற்புதமாக இருக்கிறது. ஆக ஒட்டுமொத்தத்திலே ஏதோ ஒரு வகையான பிரச்சனை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கிறது என்கிற ஒரு பிம்பம் வந்து உச்ச நீதிமன்றத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அது நல்லதா கெட்டதா என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் அந்த பிம்பம் இருக்கிறது. எனவே அவசரமாக முடிவெடுப்பதற்கு தயாராக இல்லை, அதற்காகத்தான் நான் இதை சொல்கிறேன். நவம்பர் மாதம் தேதி போடப்பட்டிருக்கிறது. வழக்கமாக இது மாதிரியான விஷயங்கள் கேவிட் போட்டிருப்பதால் கேவிட்தாரர் இருக்கிறார். எதற்காக நாம் கேவிட் போடுகிறோம் என்றால் உடனடியாக நம்மிடம் விசாரிக்கலாம் என்பதற்காக. ரெண்டு தரப்பும் வந்து அவரை ஒரு வழக்கறிஞர்கள் வைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவகாசம் தர வேண்டியதே இல்லை. உங்கள் கருத்து என்ன என்று உடனடியாகவே கேட்டு முடிவெடுத்து விடலாம். ஆனால் அப்படி அவசர முடிவெடுக்க உச்ச நீதிமன்றம் தயாராக இல்லை. அதற்காகத்தான் இவ்வளவு ஒரு பெரிய அட்ஜன்மெண்ட் டேட், ஒரு பெரிய வாய்தா தேதி கொடுத்திருக்கிறார்கள். இது பொதுவாக 1 மாதம் 1.5 மாதம் என்பது இந்த மாதிரியான ஒரு பைலா மேட்டரில் வந்து மிக அதிகம் என்பதுதான் என் கருத்து. ஆக ஒட்டுமொத்தத்திலே பல்வேறு பிரச்சனைகளையும் மனதிலே வைத்துக்கொண்டு, ஆனால் அவற்றை ஜுடிஷியலாக அதை வெளியே சொல்ல முடியாது. பதிவாளரின் நான் குறிப்பிட்ட அந்த வழக்குக்கு பதிவாளர் என்ன பதில் கொடுக்க போகிறார் என்பது இன்னும் அடுத்த ஒரு 15 நாட்களுக்குள் தெரிந்துவிடும். ஆக ஒட்டுமொத்தத்திலே அதிமுக சம்பந்தப்பட்ட இன்றைய தீர்ப்பு என்பது ஓபன்னீர்செல்வத்துக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு தந்திருக்கிறது. அவருக்கு முழு நிவாரணம் என்று நான் சொல்லவில்லை, ஒரு நிம்மதி பெருமூச்சு தந்திருக்கிறது. அதே நேரத்தில் அதிமுக அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் ஸ்தம்பித்து நிற்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. இப்படித்தான் நான் ஸோ இப்போ இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும், இந்த இஷ்யூவை உயர்நீதிமன்றம் அணுகிறதுக்கும் உச்ச நீதிமன்றம் அணுகிறதுலையும் பெரிய வித்தியாசம் இருக்குன்னு பாக்குறீங்களா, இல்லாட்டி ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கா? அதாவது உயர்நீதிமன்றத்தில் ரெண்டு தீர்ப்பு நம்ம இருக்கிறது, தனி நீதிபதி தீர்ப்பு ஒன்று. தனி நீதிபதி தீர்ப்பு முழுக்க முழுக்க அதிமுகவின் துணை விதி அமைப்பு சட்டம், அதாவது பொதுக்குழு கூட்டப்பட்ட விதம், எந்த ஒரு பொதுக்குழுவாக இருந்தாலும் சட்டப்படி கூட்டப்பட வேண்டும். அந்த சட்டம் என்ன சொல்கிறது, பொதுக்குழு கூட்டப்பட்ட விதம் சரியா தவறா? பொதுக்குழுவே சரியான முறையில் கூட்டப்படவில்லை என்றால் அந்த பொதுக்குழுவில் எடுக்கிற தீர்மானங்கள் செல்லாத நிலை அடைந்து விடுகிறது. இதுதான் தனி நீதிபதியின் தீர்ப்பின் மைய கருத்து, இவ்வளவுதான். ஆனால் இரட்டை நீதிபதி அதற்கு மேல் ஒருபடி போயிருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு கட்சி என்பது தொடர்ந்து நடக்க வேண்டிய விஷயம், அது ஒரு ஃபங்க்ஷனல் டெட்லாக் அதில் விழக்கூடாது, எனவே வந்து தனி நீதிபதி தீர்ப்பை நாங்கள் ரத்து செய்கிறோம். 11 ஜூலை 2011 நடந்த பொதுக்குழு கூட்டப்பட்டது சரிதான், அதாவது தீர்மானத்தை பற்றி அவர்கள் எதுவுமே சொல்லவில்லை. அந்த பொதுக்குழு கூட்டப்பட்டது சரிதான், பல விஷயங்கள், அது உதாரணமாக நோட்டீஸ் அது வந்து எழுத்து மூலமாக கொடுக்க வேண்டியதில்லை, இதுக்கு முந்தைய பொதுக்குழு, அந்த பொதுக்குழுவின் நீட்சி தான் 11 தேதி நடந்த பொதுக்குழு, அந்த பொதுக்குழுவிலேயே தேதி அறிவித்து விட்டார்கள், எனவே வந்து இந்த பொதுக்குழு நடந்தது சரிதான் என்கிற ரீதியில் அந்த தீர்ப்பு இருந்தது. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், அந்த பொதுக்குழுவின் நீட்சி தான் இது என்று எப்படி சொல்ல முடியும்? அது ஒரு பொதுக்குழு, அந்த பொதுக்குழுவுக்கு ஒரு தீர்ப்பு இருக்கிறது, இது ரெண்டாவது பொதுக்குழு, அதாவது ஜூன் மாதம் ஒரு பொதுக்குழு, இது ஜூலை மாதம் ஒரு பொதுக்குழு, ரெண்டு பொதுக்குழு வெவ்வேறு. காரணம், ஒரு பொதுக்குழுவுக்கு ஒரு பிசினஸ் இருக்கிறது. நீங்கள் எந்த ஒரு ஜிசி எடுத்துக்கொண்டீர்கள் என்றாலும், ஜெனரல் கவுன்சில் எடுத்துக்கொண்டாலும், அந்த அதற்கென்று ஒரு நிகழ்ச்சி நிரல் இருக்கும், பிசினஸ். அந்த பிசினஸ் இது அதில் 23 தீர்மானம், இதில் 15 தீர்மானம். இப்படி பிசினஸ் மாறுபடும் போது எப்படி வந்து ஒரு பொதுக்குழுவின் நீட்சியாக இதை கருதுவார்கள்? இது தனி பொதுக்குழு தான். அப்படி தனி பொதுக்குழு கூட்டுவதற்கு வந்து யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? அதானே கேள்வியே. அதானே தனி பொதுக்குழு கூட்டுவதற்கு அதிகாரம் வந்து இப்போது இருக்கிற நிலைமையிலே வந்து தமிழ்மோகன் ஹுசேனுக்கு, அவைத்தலைவருக்கே இருக்கிறது என்று அவர்கள் வாதிட்டார்கள். அவைத்தலைவருக்கு எப்படி அதிகாரம் வருகிறது என்று கேட்டால், இல்லை, இந்த கட்சியில் இப்போது எந்த பதவியும் இல்லை,
ஒருங்கிணைப்பாளர் பதவி காலாவதி ஆகிவிட்டது, நான் இணை ஒருங்கிணைப்பாளர் இல்லை, அவர் ஒருங்கிணைப்பாளர் இல்லை, எனவே கட்சி நடப்பதற்கு அதற்கு ஒரு ஃபங்க்ஷனல் டெட்லாக் வந்துவிடக்கூடாது என்பதற்கு நாங்கள் வந்து பொதுக்குழுவை அந்த பொதுக்குழுவையே நீட்சியாக நடத்தி இப்படியான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். இதுதான் வந்து வைக்கப்பட்ட வாதம். ஆனால் இன்றைக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் நடந்ததை பார்த்தால் அந்த வாதத்தை வந்து அவர்கள் ஏற்றுக்கொண்டதாக தெரியவில்லை. அவர்களை பொறுத்தவரையிலே 100% மெஜாரிட்டி இருந்தாலும் விதிப்படிதானே நடக்க வேண்டும். அதாவது பொதுவாக என்ன நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், ஜனநாயகம் என்பது மெஜாரிட்டி அடிப்படையிலானது இல்லையா, பெரும்பான்மை அடிப்படையில் தான் மக்கள் ஆட்சி நடக்கிறது. ஒரு கட்சியும் அப்படித்தான் நடத்த முடியும். அப்படி என்றால் பெரும்பான்மை தான் முக்கியம். இது ஒரு வாதம். ஆனால் அந்த வாதத்துக்கு மாற்றுவாதம் எது என்றால், வெறும் பெரும்பான்மை தான் முடிவு செய்யும் என்றால் எதற்காக வந்து நாம் வந்து அது விதிகள் வைத்திருக்க வேண்டும்? பெரும்பான்மையை நாம் உருவாக்கி விடலாம். உதாரணமாக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் யார் நியமனம், எல்லாமே வந்து நியமிப்பவர்களே வந்து மீண்டும் பொதுக்குழுவை கூட்டுகிறார்கள். அதாவது நான் வந்து உங்களை நியமிக்கிறேன், நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு பொதுக்குழு, இது எப்படி சரியாக வரும்? இது ஒரு வகையான வாதம். இதே சிவசேனா வழக்கு இதற்கு முன்பு இதே உச்சநீதிமன்றத்தில் நடந்தது. சிவசேனா வழக்கிலே உத்தவ் தாக்கரே அணி ஒன்று, இப்போது ஷிண்டே அணி இரண்டு. ஷிண்டே அணி பிரிந்தது, பிரியும் போது அது ஸ்பிளிட். ஆனால் கட்சி தாவல் தடை சட்டத்தில் 2004 திருத்தத்திற்கு பிறகு ஸ்பிளிட் என்பதற்கு அங்கீகாரம் இல்லை. 3/2 பங்கு உறுப்பினர்கள் பிரிய வேண்டும். அப்படி பிரியும் போது அவர்கள் வந்து நாங்கள் தான் உண்மையான சிவசேனா என்று அவர்கள் கேட்கும்போது இவர்கள் இந்த தரப்பு எதிர்த்தரப்பு என்ன சொல்கிறது என்றால், அந்த பிரிந்து சென்றவர்களை நாங்கள் தகுதி நீக்கம் செய்வதற்கு சபாநாயகருக்கு நோட்டீஸ் அனுப்பிவிட்டோம், சபாநாயகரிடம் கொடுத்து விட்டோம், முறையீடு செய்து விட்டோம், எனவே அவர்கள் தகுதி நீக்க முடிவு செய்த பிறகுதான் வந்து இந்த முடிவுக்கு வர முடியும், அது வந்து முதலிலேயே நடந்து விட்டது, அதற்கு பிறகுதான் இப்போது இவர்கள் நாங்கள் தான் உண்மையான சிவசேனா என்று சொல்கிறார்கள் என்கிற வாதத்தை அவர்கள் வைத்தார்கள். எனவே அது வந்து அரசியல் சாசன பிரிவுக்கு போனது. காரணம் அது தகுதி நீக்க சம்பந்தப்பட்ட அரசியல் சாசனம் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதுதான். இதே அரசியல் சாசன பிரிவிலே வந்து 5 நீதிபதிகள், அதில் ஒருவர் வந்து இன்றைக்கு இருந்த இந்த அமர்வில் நீதிபதியாக இருந்தார். அவர் என்ன சொன்னார் என்றால், எது எப்படி இருந்தாலும் ரெண்டு ஒரு கட்சி என்பது இரண்டு வகை. ஒன்று சட்டமன்றத்துக்குள் இயங்குவது, அதாவது லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி. எம்எல்ஏ ஆகிறார், எம்எல்ஏ ஆன பிறகு எல்லா எம்எல்ஏக்களும் சேர்ந்து முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறார்கள், லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி. ஆனால் பரவலான கட்சி என்பது எது? உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நகர செயலாளர்கள் எல்லாம் அடங்கிய ஒரு பெரிய தொகுப்பு. ஆனால் இந்த கட்சி என்கிற அந்த பறந்துபட்ட விஷயத்திற்கு யார் முடிவெடுப்பார்கள்? தேர்தல் ஆணையம். காரணம் அதுதான் கட்சியின் பெயர் மற்றும் சின்னத்தை முடிவு செய்கிறது. லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி, சட்டமன்ற கட்சி, யார் முடிவெடுப்பார்கள்? சபாநாயகர். காரணம் வந்து அது சபைக்குள் நடக்கிற விஷயம், எனவே தேர்தல் ஆணையத்திற்கு தான் இது போக வேண்டும் என்று சொல்லி அங்கு அனுப்பிவிட்டார்கள். அந்த வாதம் இங்கு வைக்கலாம். நமது அண்ணாதிமுக சர்ச்சையிலும் அந்த வாதம் எழும். ஆனால் இப்போதைக்கு அந்த வாதம் எழ மறுக்கிறது. காரணம் வந்து பொதுக்குழு என்பதை தாண்டியே இன்னமும் அண்ணாதிமுக அடுத்த அடிக்கே போகவில்லை. அதாவது கடைசியில் இது எங்கு போய் முடியும்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உங்களது சேனலிலே சொல்லியிருக்கிறேன், கடைசியான முடிவு யார் எடுப்பது என்றால் தேர்தல் ஆணையம். அப்போது தேர்தல் ஆணையத்திற்கு போய் அங்கு பல மாதங்கள் ஆகும். ஆனால் இது தேர்தல் ஆணையத்திற்கே போக மறுக்கிறது, நீதிமன்றத்துக்குள்ளேயே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. அப்படியான ஒரு நிலைமையில் இப்போதைக்கு இதுக்கு விடுவு காலமே இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். தொடக்கத்தில் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த சட்ட சிக்கல் வந்து இன்னும் கொஞ்சம் நாட்கள் நீடிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ அந்த சட்ட சிக்கல் இப்போ நீடிச்சுக்கிட்டே போறது வந்து அரசியல் ரீதியாக யாருக்கு லாபம் சார்? ஓபிஎஸ் அவர்களுக்கா, ஐபிஎஸ் அவர்களுக்கா? திமுகவுக்கு தான் லாபம். ஓபிஎஸ் ஐபிஎஸ்க்கு எப்படி லாபம் வரும்? அதிமுக ஒற்றுமையாக இருந்தால், அவர்களுக்குரிய ஓட்டு வங்கி சிதறாமல் கிடைத்தால், திமுக ஆட்சி மீது ஒரு அதிருப்தி ஏற்படும் போது அது அதிமுகவுக்கு லாபமாக முடியும், அல்லது அதிமுக எந்த கூட்டணியில் இருக்கிறதோ அந்த கூட்டணிக்கு லாபமாக முடியும். அதிமுக ஓட்டு வங்கியே பல கூறாக பிரிகிறது. பல கூறாக பிரிந்து நிற்கும் போது என்ன ஆகும்? திமுக மீது அதிருப்தி இருந்தாலும் அந்த அதிருப்தி வந்து ஓட்டிலே பிரதிபலிக்காது. காரணம், நீங்கள் ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு எதிர்ப்பான ஓட்டு வங்கி அது பிளவுபடுகிறது என்றால் அதிருப்தி இருந்தாலும் அந்த கட்சிக்கு தானே லாபம். ஆக அதிமுகவின் இன்றைய நிலைமை என்பது திமுகவுக்கு தான் லாபமாக இருக்குமே தவிர அதிமுகவில் ஓபிஎஸ்க்கு லாபமாக இருக்காது, எடப்பாடி பழனிசாமிக்கு லாபமாக இருக்காது. ரொம்ப நன்றி சார், உங்களோட பிஸியான டைம்ல எப்பவும் அருமையான ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.